வேளாண்மை பொறியியல் துறை மூலிமா நிலக்கடலை விதைக்கும் சோளத்துக்கும் மானியம் தரதாக ஒரு ஸ்கீம் வந்திருக்கலாம். ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி அதை கொடுக்குறதாக கேள்விப்பட்டாங்க. அந்த கிளஸ்டருக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு வில்லேஜில் வந்து எத்தனை ஹேம்லெட் இருக்கோ ஒரு ஒரு ஹேம்லெட்லேயும் ஒருத்தரை செலெக்ஷன் பண்ணி அதில் இது பண்ணுவாங்க. பட் இங்கே அது மாதிரி பண்ணலைங்க. முக்கியமான ஆளுங்க மட்டும் ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த குழு ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களுக்கு மட்டும் மானியம் கொடுக்குறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சுங்க. திருப்பி நாங்கள் இதை தெரிஞ்சு போய் கேட்க போகும்போது கடைசியாக தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இது ரெண்டாவது வந்து இந்த குழு அமைச்சதில் வந்துங்க யார் யார் அந்த குழுவில் இருக்காங்க, இது என்ன, இது எந்த மாதிரி திட்டம், இதனுடைய இது வந்து யாருக்குமே எதுவுமே தெரில. யாரும் ஆஃபீஸில் இருந்து வந்து யாருமே இது வரைக்கும் யாருக்கும் எந்த இதுவும் சொல்லலைங்க. இதில் நாங்களாம் தெரிஞ்சு போய் தான் இப்போ எல்லாம் பண்ணி எல்லாம் விண்ணப்பம் கொடுத்தோம். கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 50% மானியத்தில் வந்து இது கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பணம் வாங்குறாங்க. அந்த பணத்துக்கு வந்து முறையாக வந்து ரசீது கொடுக்குறதில்ல, வாங்கின பணத்துக்கு இது கொடுக்கல. அதாவது ஒருத்தர் 1400 ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 2800 ரூபாய்க்கு இது கொடுக்கணும். ஏன்னா 50% மானிக்கிறாங்க, மானியத்தில் வந்து இது கொடுக்குறதா சொல்கிறாங்க. 1400 வாங்கியிருக்கும்போது அவருக்கு 2800 ரூபாய்க்கு இது கொடுத்துருக்கணும், ஆனால் வெறும் 400 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்பைரி ஆனால் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து முறையாக வந்து மேல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்து இது வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக மானியம் கிடைக்கிற மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு கிளஸ்டருக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கு? ஒரு அதாவது கருவேப்பட்டி கிளஸ்டருக்கு 50 லட்சம், தேவநாகரச்சி கிளஸ்டருக்கு 50 லட்சம், 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் எல்லாம் அறுவடையும் முடிச்சு அது யாருக்கும் மானியம் ரிலீஸ் பண்ணலை. மானியத்துக்கு ஏதாவது கைவிட்டு கேட்குறாங்களா? கைவிட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதான் ஒரு 2000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து முறையாக எதுவும் ரசீது கொடுக்கல, எதுவும் கொடுக்கலைங்க. எல்லாம் ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டு வாங்கியிருக்காங்க. 24/10, 25/10, 2 நாள் வாங்கினாங்க. 26ஆம் தேதி எல்லா அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதில் இருந்து நிறுத்திட்டாங்க, என்னென்னு தெரியல. விவசாயிகளுக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டங்கள் நிறைய நிறைவேற்றியிருக்காங்க. அந்த திட்டங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக விவசாயிகள் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் பயன்படணும் அப்படிங்கிறக்காக அமைக்கப்பட்டிருக்காங்க. பட் கருவேப்பம்பட்டி பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழு எப்படி அமைச்சாங்க, யார் மூலமாக அமைச்சாங்க, எப்படி என்னங்கிற தகவல் கூட யாருங்களை மட்டும் கூப்பிட்டு சில ஒரு சிலரை மட்டும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் மாதிரி வந்து கருவேப்பம்பட்டி பஞ்சாயத்து சமுதாய கூடத்தில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு கோழிக்கறி அது இதுன்னு சொல்லிட்டு விருந்து மாதிரி கொடுத்து அதை வந்து அதுக்கு இவ்வளோ 30,000 ரூபா செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்குமே தகவலே தெரியல பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கூட வந்து இது சம்மந்தமாக வந்து ரெண்டு கலெக்டருக்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். யாருக்குமே வந்து தெரியல, அதனால் தெரிகிற மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெம்பரை போடணும். அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணலை. ஒரு சிலர் யார் இதை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. எல்லோரும் பயனடையக்கூடிய வகையில் இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்டிஷனும் கொடுத்துருக்கேன். அது மருந்து கொடுத்தாங்க, 1300 ரூபா பணம் வாங்கினாங்கன்னு சொன்னோம். எதுக்காக வந்து ரிட்டர்ன் கேட்டு இது பண்ணிருந்தோம், எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி நல்லது செய்கிறங்கிறக்காக தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1300 ரூபா பணம் கொடுத்து மருந்து வாங்கிட்டு வந்தோம்னாங்க. அந்த மருந்து வாங்கி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொடுத்த தேதிக்கும் எக்ஸ்பிரி முடிஞ்ச மருந்தை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இல்லை. காலதாமதமான நீதி வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத இதை எடுத்துக்காட்டுது. இந்த மாதிரி தவறுகள் வராத நல்ல ஒரு திட்டமாகவும் மக்கள் பயனடையக்கூடியவர்களை இருக்க வேணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.